திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலைகளை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 948, அதிகாரம் மருந்து. பழங்காலத்தில் தேரையர் என்பவர் ஆயுர்வேதத்தை நன்கு கற்று மிகுந்த புகழோடு விளங்கினார். மருத்துவ முறைகளில் மிகச் சிறந்தவர். இவர் இளைஞராக இருந்தபோது தர்மசோமியர் என்னும் முனிவரிடம் சீடராக இருந்து உடல் தத்துவங்களை நன்கு கற்றுணர்ந்தார். வைத்திய முறைகளை நன்கு அறிந்து குருவுக்கு ஏற்ற சீடராக அவர் இருந்து வந்தார். ஒரு முறை காசியை ஆண்ட மன்னன் மானவர்மன் என்பவர் தலைவலியால் பல நாட்களாக மிகவும் அவதிப்பட்டார். நோயை போக்க பல மருத்துவர்களை கொண்டு வைத்தியம் செய்தும் யாராலும் அந்த நோயை போக்க முடியவில்லை. இறுதியில் தர்மசோமியரை பற்றி அறிந்து அவரிடம் வந்து தனது நோயை போக்கும்படி வேண்டினார். குரு அவருடைய நோயை உற்று நோக்கினார். மன்னர் தூங்கும்போது ஒரு தேரை குஞ்சு எப்படியோ மூக்கு வழியாக உள்ளே சென்று மூளை பகுதியை அடைந்ததுதான் தலைவலிக்கு காரணம் என்பதை கண்டறிந்தார். மன்னரின் தலையில் மூலிகை தலைத்தை தடவி மயக்க நிலையில் ஆழ்த்தி சிகிச்சையை தொடங்கினார். சிறிது நேரத்தில் மன்னரின் கபாலத்தை மெல்ல திறந்தார். உள்ளே ஒரு தேரை மூளையை பற்றி கொண்டு பதிந்திருப்பதை கண்டு வியந்தார். உடனே அதை தனது கையால் தொட்டு எடுக்க முயன்றார். அப்போது அருகில் நின்றிருந்த சீடர், குருவே, அதை கையால் எடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று ஒரு அகன்ற பாத்திரத்தில் நீரை கொண்டு வந்து அதன் முன்னே நீட்டினார். அப்போது மூலையில் ஒட்டியிருந்த தேரை நீரை பார்த்ததும் அதில் துள்ளி குதித்தது. சீடரின் மதிநுட்பத்தை கண்டு வியந்தார் குரு. சீடரை கட்டி தழுவி பாராட்டினார். இந்த நிகழ்வுக்கு பின் அச்சீடர் தேரையர் என்று அழைக்கப்பட்டார். நோய்களை சரியாக கண்டறிந்து அதை தகுந்த மூலிகையில் மூலம் போக்கி பல உயிர்களை காத்து வந்தார் தேரையர். இவரது பெயரை மனதில் நினைத்தவுடனேயே பலருடைய பிணிகளும் நீங்கியது என்று மளவிற்கு மருத்துவத்தில் உயர்ந்து விளங்கினார். நோய் இன்னதென்று ஆராய்ந்து நோயின் காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து பிழைபடாமல் சிகிச்சை செய்தல் வேண்டும் என்பதை நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நோய்க்கு சிகிச்சை மருத்துவம், முழுமையான சிகிச்சையே மகத்துவம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.